அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி, அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை குதுசியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னிடம் ஒரு சான் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முழம் நெருங்குவேன். என்னிடம் ஒரு முழம் நெருங்கி வந்தால் அவனிடம் நான் இரண்டு முழம் நெருங்குவேன். என்னிடம் அவன் நடந்து வந்தால், என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் அவனிடம் விரைந்து வருவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸை குதுசி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய நன்மைகளை கொண்டு அல்லாஹ்வை எந்த வகையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் நாம் சொல்லிக்காட்டிய ஹதீஸ் குதுசியில் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா ஒரு அடியானுக்கு எவ்வளவு நெருக்கமாக மாறிவிடுகிறான் என்றால், நஃபிலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்கி வந்து ஒரு மனிதன் அவனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அவன் பார்க்கும் பார்வையாகவும் அவன் பற்றி பிடிக்கும் கையாகவும் அவன் நடந்து செல்லும் காலாகவும் மாறிவிடுவதாக அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். எனவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வழி என்ன? நல்ல அமல்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத் வல் அர்லு, சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே உலகத்திலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சாதனங்களாகும். ஐந்து வேளை தொழக்கூடிய மனிதர்களும் சில பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்திலே சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் எதுவுமே இருக்காது. இன்னும் சில பேர் இருப்பார்கள், சுன்னத்தான தொழுகைகளை மட்டும் தொழுவார்கள், ஆனால் ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகள் உட்பட தொழுவார்கள், ஆனால் நஃபிலான வணக்கங்கள் எதுவுமே அவர்களிடத்திலே இருக்காது. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், ஃபர்லையும் தொழுவார்கள், நஃபிலான வணக்கங்களையும் நிறைவேற்றுவார்கள், அதேபோல இன்னும் அதிகப்படியான உபரியான விஷயங்களையும் செய்வார்கள். இவர்களை போன்று நாம் அதிகப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹுக்கு பிடித்தமான நற்காலியங்களை நாம் செய்வோமேயானால், நிச்சயமாக அல்லாஹ்வை நாம் ரொம்ப வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகும். அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவிற்கு நம்மை சோதனைகள் வந்து தாக்கலாம். நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு தடையாக பல விஷயங்கள் உண்டாகலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்ற அடிப்படையில் நாம் சரியான வாழ்க்கையை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நிரந்தரமாக வாழ வேண்டுமே தவிர, அதை நாம் கொஞ்ச நாள் செய்துவிட்டு திடீரென்றார் போல் விட்டுவிடக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வை நோக்கி அதிகம் நெருங்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு பெயரை சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனல் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க வமா தஅஃர், அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அப்படி இருந்தும் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்குவார்கள், அவர்களின் இரு வாதங்களும் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். அப்போது நான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவ்வாறு ஏன் கஷ்டப்பட்டு வணங்குகிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்டேன். நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டும் பரிசுத்தமான மனிதராக இருந்தும் கூட நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது? அடுத்த வேளை உணவுக்காக வேண்டி தன்னிடத்திலே எந்த சேமிப்பையும் நபி அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளினுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி இருந்தது என்றால், அவருடைய கால்கள் வீங்கி வெடித்து விடும் அளவுக்கு இருந்தது என்று நாம் அந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், நபி அவர்கள் அல்லாஹ்வை எந்த அளவிற்கு நெருங்கியிருக்கிறார்கள், நெருங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட உன்னதமான நற்காரியங்களை செய்த உயர்ந்த மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.